ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா குரோமோசோம்ஸ். ஓகேவா? ஸோ குரோமோசோம் அப்படின்றது செல்ஸ், அதாவது நியூக்ளியஸ்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட். ஓகேவா? அது நம்மளோட ஹெரிடிட்டிக்கு காரணம். சரியா? சரி, இப்போ குரோமோசோம்ஸ் அப்படின்றது இங்கே இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க தான் யாருன்னா ஸ்டான்ஸ்பர்கர் அப்படின்றவங்க. யூகேரியாட்டிக் குரோமோசோம், யூகேரியாட்டிக் செல்ஸில் குரோமோசோமை கண்டுபிடிச்சவங்க. அதுக்கு நேம் வச்சவங்க ஒருத்தர் இருக்காங்க, அவங்க யார் அப்படின்னா வால்டேயர். ஓகேவா? ஸோ அடுத்தது வந்து நெக்ஸ்ட் வந்து குரோமோசோம்ஸ் அப்படின்றது வந்து டிஎன்ஏயில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா பிரிட்ஜஸ். ஓகேவா? குரோமோசோம்ஸ் ப்ரெசென்ட் இன் டிஎன்ஏ அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா பிரிட்ஜஸ் அப்படின்றவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் பார்க்கலாங்கண்ணே. ஸ்ட்ரக்சர் ஆஃப் குரோமோசோம்ஸ். ஓகேவா? குரோமோசோம்ஸ் அப்படின்றது த்ரெட்டால் கம்போஸ்ட் ஆகிருக்காமா? ஓகேவா? குரோமோசோம்ஸ் அப்படின்றது ஒரு த்ரெட்டு மாதிரி. ஓகேவா? குரோமோசோம் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர். அதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா குரோமாட்டன் அப்படின்னு பேர். ஓகேவா? குரோமோசோம்ஸ் அப்படின்றது ஒரு த்ரெட்டான ஸ்ட்ரக்சரால் கம்போஸ் ஆகிருக்கு. ஸோ அதுக்கு பேர் குரோமாட்டன் அப்படின்னு பேர். டின் அப்படின்னா த்ரெட்டு. ஓகே, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா குரோமோனா கலரு. ஓகேவா? அதை நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணும்போது அந்த குரோமோசோம்ஸ் வந்து கலராக தெரியும், அதனால் குரோமோ. ஓகேவா? கலர்டு, அதனால் வந்து நம்ம குரோமாட்டின் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அது இந்த குரோமாட்டின் அப்படின்றது எதனால் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தா குரோமோசோம்ஸ் அப்படின்றது குரோமாட்டின் அப்படின்னு சொல்கிறோம். குரோமாட்டின் அப்படின்றது மேடப் ஆஃப் டிஎன்ஏ, ஆர்என்ஏ அண்ட் ப்ரோட்டீன்ஸ். இதனால் ஆயிருக்கு குரோமாட்டின். ஓகேவா? குரோமோசோம்ஸ் இஸ் மேடப் ஆஃப் குரோமாட்டின் இஸ் மேடப் ஆஃப் டிஎன்ஏவால் ஆயிருக்கு, ஆர்என்ஏவால் ஆயிருக்கு அண்ட் ஆல்சோ ப்ரோட்டீனாலையும் ஆயிருக்கு. சரியா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இந்த குரோமோசோம் அப்படின்றது ஒரு ஈக்குவலான சிமெட்ரிக்காக நம்ம சிமெட்ரிக்கல் கட் கொடுத்தோம் அப்படின்னா ஒரு எக்ஸாக்டான ஒரு காப்பியும் இன்னொரு எக்ஸாக்டான இன்னொரு காப்பியும் நமக்கு கிடைக்கும். கொண்டு அதுக்கு பேர் என்ன அப்படின்னா குரோமேட்டிட்ஸ் அப்படின்னு பேர். ஓகேவா? என்னது குரோமேட்டிட்ஸ் அப்படின்னு பேர், இங்கே இருக்குது பாருங்கள், குரோமேட்டிட்ஸ் அப்படின்னு பேர். சரியா? ஓகே, ஸோ டியூரிங் செல் டிவிஷன் குரோமேட்டிட்ஸ் ஃபார்ம் வெல் ஆர்கனைஸ்ட் குரோமோசோம்ஸ் வித் டிஃபரெண்ட் ஷேப் அண்ட் சைஸ். ஓகே, ஸோ செல் டிவிஷன் அப்போ இந்த குரோமேட்டிட்ஸ் வந்து குரோமோசோம்ஸாக, அதாவது இந்த குரோமேட்டிட்ஸ் அப்படின்றது என்னவாக மாறுமா, ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ஸ்ட்ரக்சராக மாறும். ஓகேவா? டியூரிங் செல் டிவிஷன் குரோமேட்டிட்ஸ் ஃபார்ம் வெல் ஆர்கனைஸ்டு குரோமோசோம்ஸ் வித்தின் ஒரு டிஃபைன், அதோட ஷேப் அண்ட் சைஸை பொறுத்து ஒரு மாதிரி நமக்கு ரெண்டு குரோமேட்டிட்ஸ் சேர்ந்து ஒரு குரோமோசோம்ஸாக மாறும். ஓகேவா? சரி, தே ஆர் ஐடென்டிக்கல், அதனால் அதை வந்து சிஸ்டர்ஸ் குரோமேட்டிட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ நான் முன்னே சொன்னது என்ன அப்படின்னா ஒரு குரோமோசோம்ஸை ஒரு சிமெட்ரிக் ஈக்குவலாக நம்ம பிரித்தோம் அப்படின்னா அது கரெக்டான ஒரு பாதி ஆஃபாக பிரியும். அதுதான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், குரோமேட்டிட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த குரோமேட்டிட் அப்படின்றது வந்து ஒரே மாதிரியே இருக்கிறனால, இந்த குரோமேட்டிட் ஒரு மாதிரி, இந்த குரோமேட்டிட்டும் சேம் அதே மாதிரி இருக்கிறனால, ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கிறனால அதை நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா சிஸ்டர் குரோமேட்டிட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? சரியா? சிஸ்டர் குரோமேட்டிட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரி, த டைப்பிக்கல் குரோமோசோம்ஸ் ஹேஸ் நேரோ ஜோன்ஸ் கோல்டு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன். இந்த ரெண்டு இந்த குரோமோசோம்ஸில் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன், ஒரு சுருங்கின அந்த அமைப்பு இருக்குதுன்னு அதுக்கு பேர் என்ன அப்படின்னா சென்ட்ரோமியர் ஆர் கைனோட கோர் அப்படின்னு பேர். ஓகேவா? சரியா? அந்த அதை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சென்ட்ரோமியர் அப்படின்னு சொல்லுவோம், ஆர் கைனோட கோர் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? பாருங்கள், சென்ட்ரோமியர். ஓகேவா? சரி பாருங்கள், தேர் ஆர் டூ டைப்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது, ப்ரைமரி கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் செகண்டரி கன்ஸ்ட்ரக்ஷன். ஓகேவா? ஸோ ப்ரைமரி கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்றது சென்ட்ரோமியர் ஆர் கைனடோ கோராலையும், ஓகேவா, ப்ரைமரி கன்ஸ்ட்ரக்ஷன் சென்ட்ரோமியர் ஆர் கைனடோ கோராலையும், செகண்டரி கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்றது வந்து செகண்டரி கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நம்ம நியூக்ளியோலார் ஆர்கனைசர் அப்படின்னு சொல்லுவோம். அதுலேருந்து தான் நியூக்ளியோலெஸ் ஃபார்ம் ஆகும் நமக்கு. ஓகேவா? ஸோ நியூக்ளியோலர் அப்படின்றது நம்ம நியூக்ளியோலெஸ், நம்ம மிஸ் உங்கள் லாஸ்ட்டு ஸ்கூலில் டீச் பண்ண இல்லையா, ஸோ குரோமோசோம்ஸோட ஸ்ட்ரக்சர் அதில் நியூக்ளியோலெஸ் இருக்குது அப்படின்னு, நியூக்ளியோலெஸ்ஸை பற்றி இன்னும் ரெண்டு விஷயத்தை சேர்த்து ரிவிஷன் பண்ணிக்கலாம். நியூக்ளியோலெஸ்க்கு வந்து ஒரு மெம்பரின் கிடையாது. ஓகேவா? நியூக்ளியோலெஸ்க்கு ஒரு செல் மெம்பரின் கிடையாது, செல் அதாவது நியூக்ளியோலெஸ்க்கு ஒரு மெம்பரின் கிடையாது. நெக்ஸ்ட்டு நியூக்ளியோலஸ் ஒரு செல்லில், ஒரு நியூக்ளியஸில் ஒன்று தான் இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஓகேவா? ரெண்டு மூணு அந்த மாதிரி நியூக்ளியோலஸ் கூட நிறைய ப்ரெசென்ட் ஆகிருக்கலாம். ஓகே, ஸோ அப்போ நம்ம ப்ரைமரி கன்ஸ்ட்ரக்ஷன் இங்கே வாங்குங்க. ப்ரைமரி கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்றது
சென்ட்ரோமியர் ஆர் கைனெடோகோர் அப்படின்னு சொல்கிறோம். செகண்டரி கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா நியூக்ளியோலார் ஆர்கனைசர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த செகண்டரி கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாத்துலேயும் ப்ரெசென்ட் ஆயிருக்கணும்னு அவசியம் இல்லை கண்ணு, ஓகேவா? ப்ரைமரி கன்ஸ்ட்ரக்ஷன் கண்டிப்பாக எல்லாத்துலேயும் ப்ரெசென்ட் ஆயிருக்கும், பட் செகண்டரி கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த மாதிரி ஒரு அவசியம் கிடையாது, ஓகேவா? சம் இதில் ப்ரெசென்ட் ஆயிருக்கலாம், ஒரு இதில் சில இதில் ஆப்சென்ட் ஆயிருக்கலாம். ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், அந்த வீடியோ அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு கண்ணு. ஓகே, லிசன் பண்ணுங்கண்ணே, அதோட கண்டினியூஷன் தான் இது. ஓகே, நம்ம இப்போ ப்ரைமரி கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தோம். ப்ரைமரி கன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் மேட் அப் ஆஃப் சென்ட்ரோமியர் ஆர் கைனடோ கோர் அப்படின்னு பார்த்தோம், ஓகேவா? சென்ட்ரோம் இங்கே இருக்குது பாருங்கள், சென்ட்ரோமியர் ஆர் கைனடோ கோர் அப்படின்றது வந்து இந்த ப்ரைமரி கன்ஸ்ட்ரக்ஷனை நம்ம மென்ஷன் பண்ணுவோம், சரியா? இந்த ப்ரைமரி கன்ஸ்ட்ரக்ஷனை நம்ம என்னென்னு சொல்லுவோம், சென்ட்ரோமியர் ஆர் கைனடோ கோர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், சரியா? ஓகே, ஸோ இப்போது மோனோசென்ட்ரிக் அப்படின்னா என்ன, பாலிசென்ட்ரிக் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம், சரியா? ஓகே, ஸோ இந்த அதுக்கு முன்னாடி இந்த சென்ட்ரோமியர் ஆர் கைனடோ கோர் அப்படின்ற அந்த பகுதியில் தான் நமக்கு வந்து ரெண்டு ஆர்ம்ஸும், ஓகேவா? இந்த சென்ட்ரோமியர் ஆர் கைனடோ கோர் அப்படின்ற அந்த பகுதியில் தான் இந்த ரெண்டு கன்ஸ்ட்ரக்ஷனும் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா யுனைட் ஆகும், சேரும், ஓகேவா? இந்த ரெண்டும் ஜாயிண்ட் ஆகக்கூடிய இடம், அந்த ரெண்டு ஆர்ம்ஸும், ஓகேவா? அந்த மீதி இந்த நாலு ஆர்ம்ஸும் ஜாயிண்ட் ஆகக்கூடிய இடம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ப்ரைமரி கன்ஸ்ட்ரக்ஷன், தட் இஸ் சென்ட்ரோமியர் ஆர் கைனடோ கோர், ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த கைனடோ கோர் அப்படின்றது வந்து எத்தனை இருக்குது அப்படின்றத பொறுத்து நிறையா சொல்லலாம், மோனோசென்ட்ரிக் பாலிசென்ட்ரிக் அப்படின்னு சொல்லலாம், ஓகேவா? ஸோ கைனடோ கோர் அப்படின்றத வந்து பொறுத்து மோனோசென்ட்ரிக், ஒரு சப்போஸ் ஒரு குரோமோசோம்ஸில் ஒரு கைனடோ ஒரு சென்ட்ரோமியர் இருந்துச்சு அப்படின்னா அது மோனோசென்ட்ரிக். பாருங்கள், இதில் வந்து ஒரு கைனடோ கோர் தான் இருக்குது, ஓகேவா? ஒரு சென்ட்ரோமியர் ரெண்டு கைனடோ கோர் மட்டும்தான் இருக்குது, அதனால் இது நம்ம மோனோசென்ட்ரிக் அப்படின்னு சொல்கிறோம். இன்கேஸ் ஒரு சில குரோமோசோம்ஸில் நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது நிறைய சென்ட்ரோமியர் ஆர் கைனடோ கோர்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், அதை வந்து நம்ம பாலிசென்ட்ரிக் குரோமோசோம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், சரியா? ஓகே, ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த கைனடோ கோரை பற்றி சொல்லணுங்கண்ணே. இந்த கைனடோ கோர் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஆக்சுவலாக இந்த கைனடோ கோர் அப்படின்ற அந்த இடத்துல அதாவது ஒரு டிஸ்க் லைக் ஸ்ட்ரக்சர், இந்த டிஸ்க் லைக் ஸ்ட்ரக்சரில் தான் நமக்கு இந்த ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ், அதாவது மைட்டோசிஸ் டிவிஷன், இந்த மைட்டோசிஸ் டிவிஷன் நடக்குது இல்லைப்பா, இந்த ஸ்பிண்டில் ஃபைபர் ஆப்போசிட்லேருந்து வரக்கூடிய அந்த போல்ஸ்லேருந்து வரக்கூடிய இப்போ ஸ்பிண்டில் ஃபைபர் இந்த சென்ட்ரோமியரில் வந்து அட்டாச் ஆகும், அப்புறம் இந்த சென்ட்ரோமியர்லேருந்து அந்த இதை வந்து பிடிச்சி இப்படி இழுத்துட்டு போகும், ஓகேவா? ஸோ அப்போ அந்த டைமில் வந்து நமக்கு ஸ்பிண்டில் ஃபைபர் குரோமோசோம்ஸோடு அட்டாச் ஆகக்கூடிய இடம் தான் கைனடோ கோர், ஓகேவா? சரி, அடுத்தது பாருங்கள், இந்த கைனடோ அதாவது இந்த ப்ரைமரி கன்ஸ்ட்ரக்ஷனை தவிர மீதி ப்ளஸ் பிளான் மீதி குரோமோசோம்ஸில் ப்ரெசென்ட் ஆகிருக்கக்கூடிய மற்ற அந்த கன்ஸ்ட்ரக்ஷனை நம்ம செகண்டரி கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, அந்த செகண்டரி கன்ஸ்ட்ரக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா அந்த குரோமோசோம்ஸ் நம்ம நியூக்ளியோலார் ஆர்கனைசர்னு சொல்லுவோம். ஏன், அந்த செகண்டரி கன்ஸ்ட்ரக்ஷன்லேருந்து தான் நியூக்ளியோலஸ் ஃபார்ம் ஆகுது, ஓகேவா? தட்ஸ் வை இட் இஸ் கால்டு நியூக்ளியோலார் ஆர்கனைசர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ஓகேவா? சரி, அடுத்தது பார்க்கலாம் கண்ணு. சேட்டலைட் அப்படின்ற ஒரு பகுதி இருக்குது, அது என்னென்னு பார்த்துடலாம். த சேட்டலைட் ஆர் சாட் குரோமோசோம்ஸ் அப்படின்றது என்ன, அதாவது ஒரு ஷார்ட் செக்மெண்ட், ஒரு ஷார்ட் செக்மெண்ட் ஆஃப் குரோமோசோம்ஸ் வந்து ஒரு ரவுண்டாக ஒரு செப்பரேட், அதாவது இப்போ ஒரு குரோமோசோம்ஸோட ஒரு ஆம் இங்கே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி ஒரு குரோமோசோம்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு செப்பரேட்டாக ஒரு மறுபடியும் ஒரு ஒரு ரவுண்டு மாதிரி ஒரு செப்பரேட்டாக ஒரு ரீஜன் இருக்குது பாருங்கள் கண்ணு, ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு ஷேப் இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரக்சர் என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா சேட்டலைட் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேவா? ஸோ இந்த சேட்டலைட் இருக்கக்கூடிய குரோமோசோம்ஸை நம்ம என்னென்னு சொல்கிறோம், சாட் குரோமோசோம் அப்படின்னு சொல்கிறோம், ஓகேவா? இந்த சேட்டலைட் இருக்கக்கூடிய குரோமோசோமை நம்ம சாட் குரோமோசோம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சேட்டலைட் குரோமோசோம் எங்கேருந்து நமக்கு ப்ரெசென்ட் ஆகிருக்கும் பாருங்கள், சாட் குரோமோசோம்ஸ் ஆர் ஷார்ட் குரோமோசோமல் செக்மெண்ட் ஆர் ரவுண்டட் செப்பரேட் ஃப்ரம் த மெயின் குரோமோசோம்ஸ் பை, அதுதான் முக்கியம், பை எலாங்கேட்டட் செகண்டரி கன்ஸ்ட்ரக்ஷன், ஓகேவா? ஸோ இப்போ ப்ரைமரி கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா சென்ட்ரோமியர்னு சொன்னோம், செகண்டரி கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்றது நியூக்ளியோலார் ஆர்கனைசர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த நியூக்ளியோலார் ஆர்கனைசர் வந்து ஃபார்ம் ஆகுது இல்லையா, ஸோ அது அந்த கன்ஸ்ட்ரக்ஷனோட அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கிறனால தான் அந்த குரோமோசோம் அப்படின்றது செக்மெண்ட்டாக தனியாக பிரியுது, அதனால் அது வந்து சாட் குரோமோசோம் அப்படின்னு சொல்லுவோம், சரியா? சரியா? ஓகே, அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா மார்ஃபாலஜிக்கலி என்டிட்டி
இன்சர்டைன் பிளான்ட் ஓகேவா, சாரி சர்டைன் குரோமோசோம்ஸ் சரியா. இந்த மார்ஃபாலஜிக்கெல்லாம் இது வந்து கொஞ்சம் அப்படி ஒரு ஒரு டிஃப்ரென்ஸ். இந்த சாட் குரோமோசோம் அப்படின்றது வந்து எல்லாத்துலேயும் சாட் இருக்காதுப்பா, ஒரு சிலதில் மட்டும்தான் இந்த சாட் குரோமோசோம்ஸ் இருக்கும், தட் மீன்ஸ் சேட்டலைட். அதனால இது வந்து நம்ம மார்ஃபாலஜிக்கெலாம் ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரி, மார்ஃபாலஜிக்கெலாம் ஒரு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகும். ஓகே, ஸோ அடுத்தது பாருங்கள் கண்ணு, சென்ட்ரோமியர் பொசிஷனை பொறுத்து, இந்த சென்ட்ரோமியர் எங்கே இருக்குது அப்படின்றத பொசிஷனை பொறுத்து இதை வந்து நாலாக பிரிச்சிருக்காங்க கண்ணு. ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீலோ சென்ட்ரிக், ஓகேவா. ஸோ டீலோ அப்படின்னா டெர்மினல் சைடு, டீலோ சென்ட்ரிக் அப்படின்னா டெர்மினல் சைடு. பாருங்கள் கண்ணு, குரோமோசோம்ஸோட டெர்மினல் சைடில் இந்த சென்ட்ரோமியர் இருந்துச்சுன்னா அதை டீலோ சென்ட்ரிக் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது அக்ரோசென்ட்ரிக், அக்ரோசென்ட்ரிக் குரோமோசோம், அக்ரோசென்ட்ரிக் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா அதாவது ராட் ஷேப். இந்த டெர்மினல் குரோமோசோம்ஸ் அப்படின்றது வந்து கேப், அதாவது ஒரு ஆர்ம் ரொம்ப குட்டியாகவும் ஒரு ஆர்ம் ரொம்ப பெருசாகவும் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம